ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் பேங்க் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சரியா, பப்ளிக் கிளாஸ் பேங்க் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். பெருசாக இதில் எதுவும் நான் பண்ணலை. இல்லை வந்து ப்ரைவேட் இல்லை, இந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் செட் பண்ணணும். இந்த பேங்க்கோட மினிமம் பேலன்ஸ் நீங்கள் இதில் 2500 ரூபாய் வச்சுருந்தா தான் இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதான் நான் பேங்க்கில் சொல்ல போகிறேன். இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த டாக்குமெண்ட்ஸ் ஜாவா, இதில் bank.java அப்படின்னு சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இது இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் மெயின் மெத்தட்லாம் வச்சுக்கிட்டோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரியா, இது முடிஞ்சுது. இந்த அக்கௌண்ட் ஹோல்டர்லேருந்து இப்போ பேங்க்கில் எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வேணும்னு பார்க்கணும். அதுக்காக பேங்க்குக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். பிபி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ பேங்க் அப்படின்னு க்ரியேட் பண்ணி system.out.println பிபி டாட் பேங்க்கில் என்னங்க பேர் வச்சுருக்கோம், மினிமம் பேலன்ஸ்னு வச்சுருக்கோம். அந்த மினிமம் பேலன்ஸை இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இதை அக்கௌண்ட் ஹோல்டர்னு சேவ் பண்ண போகிறேன். அக்கௌண்ட் ஹோல்டர் டாட் ஜாவா. நீங்களும் இது ரெண்டையும் பண்ணுங்கள். இப்போ நான் இது ரெண்டையுமே இதில் கொண்டு போய் வைக்கிறேன். இங்கே வைக்கிறேன், நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு வசதியாக. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்களேன். இது ஒரு கிளாஸ். இது இன்னொரு கிளாஸ். ரெண்டு கிளாஸும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ரெண்டையுமே கம்பைல் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டரை ரன் பண்ணுங்கள். அவுட்புட் வருதா பார்த்து சொல்லுங்கள். இந்த லொக்கேஷனுக்கு போவோம். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா ஜாவா சி பேங்க் டாட் ஜாவா ஜாவா சி அக்கௌண்ட் ஹோல்டர் டாட் ஜாவா ஜாவா அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகே, 2500 ரூபான்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த பேங்க்குங்கிற கிளாஸில் ஒரு பர்டிகுலர் மெமரியில் இந்த 2500ங்கிறது இருக்குது. அந்த 2500க்கு தான் நீங்கள் மினிமம் பேலன்ஸ்னு பேர் வைக்கிறீங்க. இப்போது பேங்க்கோட ஆப்ஜெக்ட் ஒன்று, நீங்கள் பிபின்னு பேங்க்கோட ஆப்ஜெக்ட் ஒன்று, அதை உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் இந்த ஆப்ஜெக்டை தான் ஹோல்ட் பண்ணுறாரு. இந்த மெமரி மூலமாக இந்த மெமரியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுறாரு. அதான் டெக்னிக்கலாக பேசுகிறதா இருந்தால் சொல்லணும். இந்த ஆப்ஜெக்டை வச்சு அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கரெக்டு தான். அப்போ இந்த மெமரியை அவர் கேப்சர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதனால தான் இந்த வேல்யூ என்னங்கிறத அவரால் பார்க்க முடியுது இல்லையா. அப்போது இப்போ இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நினச்சாருன்னா அந்த மெமரியில் இருக்கிற வேல்யூவை, இப்போ மினிமம் பேலன்ஸ் எனக்கு 2500 ரூபா இல்லை, எனக்கு 100 ரூபா தான் மினிமம் பேலன்ஸ், இப்படி செட் பண்ண முடியும். இப்படி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இப்போ மினிமம் பேலன்ஸ் 100 ரூபான்னு தான் வரும். இப்படி மாற்றிட்டேன். அதாவது என்னால் தான் அந்த மெமரி ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ இந்த மெமரியில் போய் இப்போ அந்த 2500ங்கிறது 100ன்னு மாறி இருக்கும். எனக்கு என்னோடய ஆப்ஜெக்ட்டுக்கு 100ன்னு மாறி இருக்கும். அப்படி மாறினதுனால அந்த அவுட்புட் தான் இப்போ இங்கே வரும். இதை பார்ப்போம். ஜாவா சி அக்கௌண்ட் ஹோல்டர் டாட் ஜாவா ஜாவா அக்கௌண்ட் ஹோல்டர்னு கொடுத்தா 100ன்னு தான் வருது. பாருங்கள், முதல்ல 2500 ரூபாய் இருந்தது, அதை நான் மாற்றிட்டேன். லைன் நம்பர் 10ல் மாற்றினதுக்கப்புறம் 100ன்னு வருது. உங்களுக்கும் இப்படி வருதா பார்த்து சொல்லுங்கள். இதுதான் இப்போ டிஸ்கஷன். அப்போ இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸை இப்படி மாற்றக்கூடாதே. கஸ்டமர் நினச்சாருன்னா அவர் பேங்க்கை ஆக்சஸ் பண்ணி மாற்றிடுறாரு அப்படிங்கிறது நல்லா இல்லையே அப்படின்னு இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறோம். அப்போ இதை கஸ்டமர் மாற்றக்கூடாது. இப்போ கஸ்டமர் மாற்றக்கூடாதுன்னா ஒன்று இதை ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஃபைனல்னு வச்சுட்டா கஸ்டமரால் மாற்ற முடியாது. இதுதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனல் கீவேர்டு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் நேற்று டிஸ்கஷன். சரி, ஆனால் ஃபைனல்னு வச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, பேங்க் கிளாஸ்லேயே வேறு இடத்துல இந்த வேல்யூவை மாற்ற முடியாது. எப்போ மாற்றினாலும் மேலேயே வந்து மாற்றிட்டு இருக்கணும். அப்போ பேங்க் கிளாஸில் மினிமம் பேலன்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கு மினிமம் பேலன்ஸ் ஒவ்வொன்று சொல்லலாம்ல. இப்போ என்ன சொல்கிறது, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா ஒரு மினிமம் பேலன்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தா ஒரு மினிமம் பேலன்ஸ், இப்படிலாம் இருக்குது. என்ஆர்ஐனால் ஒரு மினிமம் பேலன்ஸ், சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்னால் ஒரு மினிமம் பேலன்ஸ், இப்படி இருக்குது. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல நான் மாற்ற வேண்டியிருக்கோம். அப்படிங்கிறதுனால இங்கே என்னால் ஃபைனலும் கொடுக்க முடியல. இப்போ ஃபைனலும் கொடுக்க முடியல. சரி, ஃபைனல் கொடுக்காமல், ஃபைனல் கொடுத்தா அவங்களால எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஃபைனல் கொடுக்க முடியல, ஆனால் கஸ்டமர் எடிட் பண்ணிடுறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, இதை ப்ரைவேட்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை ப்ரைவேட்னு கொடுத்துட்டா கஸ்டமரால் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. இப்போ கிளியர் ஜாவா சி பேங்க் டாட் ஜாவா கொடுத்துட்டேன். இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ ஜாவா அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்தா எரர், இல்லீகல் ஆக்சஸ் எரர். என்ன, மினிமம் பேலன்ஸை தான் ப்ரைவேட்டாக மாற்றி வச்சிட்டோமே, அதனால் என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்லீகல் ஆக்சஸ், ட்ரை டு ஆக்சஸ் ப்ரைவேட் ஃபீல்ட் பேங்க் டாட் மினிமம் பேலன்ஸ், அதை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. லைன் நம்பர் 8ல் இருக்குது, அக்கௌண்ட் ஹோல்டரில் லைன் நம்பர் 8ல் தான் இருக்கா. ஆமாம், லைன் நம்பர் 8ல் தான் மினிமம் பேலன்ஸ் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கெட்டர் மெத்தட் அப்படின்னு ஒன்று வச்சுருவாங்க. எப்படி, எதெல்லாம் ப்ரைவேட் வேரியபிளாக இருக்கோ அதுக்கு மட்டும் கெட். எப்படி பாருங்கள், கெட்டுனா இப்போ எனக்கு இந்த வேரியபிள் வேணும், இந்த மினிமம் பேலன்ஸ். ஏன்னா கஸ்டமருக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறது கண்டிப்பாக தெரியணுமே. அப்போ கஸ்டமருக்கு மினிமம் பேலன்ஸ் தெரியணும், ஆனால் கஸ்டமர் எடிட் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த ஐடியாவை புரிஞ்சுதான் பாருங்கள். இங்கே ஒரு, இந்த கிளாஸில் இங்கே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, இந்த வேல்யூ என்னங்கிறத பார்த்து நோட் பண்ணி வைக்கும். அப்போது கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லலாம்னா, இந்த வேரியபிளும் உங்களை ஆக்சஸ் பண்ண விட மாட்டோம், இது ப்ரைவேட்டாக வச்சுக்குவோம். ஆனால் இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மெமரியை ஆக்சஸ் பண்ண விட்டால் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அது தப்பு. அதாவது இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும், ஆனால் எடிட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பப்ளிக் இன்டிஜர். ஏன் இன்டிஜர், இங்கே என்ன டேட்டா டைப்போ அதே டேட்டா டைப் இங்கே இன்டிஜர். இந்த மினிமம் பேலன்ஸுங்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே வேரியபிள் நேம் அப்படியே கொடுத்துட்டு முன்னாடி கெட் அப்படின்னு சேர்த்து இந்த எம் கேபிட்டலாக மாற்றிடலாம். இப்படி ஒரு மெத்தட். அப்போ இது ரிட்டர்ன் பண்ணணும்ல, இன்டிஜர்னு கொடுத்துருக்கிறதுனால. அதனால் இந்த இடத்துல ரிட்டன் திஸ் டாட் மினிமம் பேலன்ஸ் அப்படி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ திஸ் டாட் மினிமம் பேலன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரிட்டர்ன் ஆகிறது வேரியபிள் இல்லை, வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ. இப்படி கொடுத்துட்டோன்னா இந்த கெட் மினிமம் பேலன்ஸ் எப்போவுமே மேலே இருக்கிற மினிமம் பேலன்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். எங்கே ரிட்டர்ன் பண்ணும், எங்கே கால் பண்ணாலும் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இது பப்ளிக் மெத்தட் தானே. அதனால் நான் அக்கௌண்ட் ஹோல்டரில் போய் இனிமேல் இப்படி மினிமம் பேலன்ஸ் ஆக்சஸ் பண்ணாமல் பிபி டாட் கெட் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணேன்னா இந்த இடத்துல இப்போ நான் மெயின்டைன் பண்ண வேண்டிய மினிமம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது எனிவே, இது ப்ரைவேட், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கேயும் ப்ரைவேட், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு கொடுத்து மினிமம்மை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்னோடய கிளாஸ் ரெண்டும் இப்படி இருக்குது. இது புரியுதா பார்த்து சொல்லுங்கள். இந்த கிளாஸ் வந்து இப்படி மாறிடுச்சு, இந்த கிளாஸ் இப்படி மாறிடுச்சு. என்னோடய பேங்க் கிளாஸ் இப்படி மாறிடுச்சு. ரொம்ப சமசான் இருக்கு, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்கள், ஏதாவது கஷ்டம். ஏன்னா இது ப்ராஜெக்ட்ஸில் போஜோ கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கெட் மெத்தட் இருக்குல்ல, இதை கெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி எத்தனை வேரியபிளுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஒரு வேரியபிளுக்குன்னு இல்லை, ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். அதனால் இதை கெட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ என்னோடய பேங்க் கிளாஸ், இதுதான் என்னோடய கஸ்டமர் கிளாஸ். இது உங்களுக்கு புரியுதா, இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? அக்கௌண்ட் ஹோல்டர் கிளாஸ் இப்போ புரிஞ்சிருச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் சொல்கிறேன். என்னென்ன அப்படின்னா, கெட் மெத்தட் அப்படின்னாலே கண்டிப்பாக ரிட்டர்ன் இருக்கணுமா, இது டவுட் நம்பர் 1. அப்படி இல்லை வாய்டு இங்கே கொடுக்கலாமா, இது ஒரு சந்தேகம். அதுக்கு ஆன்சர் என்ன, ஆமாம் கண்டிப்பாக ரிட்டர்ன் இருக்கணும். ஏன் ரிட்டர்ன் இருக்கணும், ஏன்னா கெட் மெத்தட் மூலமாக தான் we are getting value of minimum balance in another class. Account holder class இந்த minimum balance இப்ப access பண்ண முடியாது ஏன்னா இது பிரைவேட்டா இருக்கு அதனால வேற ஒரு கிளாஸ்ல இருந்து அதை access பண்றதுக்கு கண்டிப்பா return data type இருக்கணும் அந்த return data type என்னவா தான் இருக்கணும் இந்த variable என்னவோ அதுவா தான் இருக்கணும் சரி இது புரிஞ்சிருச்சு இன்னும் இரண்டாவது சந்தேகம் கண்டிப்பா இதுக்கு get minimum balance தான் பேர் வைக்கணுமா இதுக்கு நான் display னு பேர் வச்சிட்டு இதே display-வை இங்க இருந்து கால் பண்ணாலும் எனக்கு அதே output தான வரும் இல்ல வேற output வருமா வேற பேர் வைக்கலாமா இல்ல get ன்னு தான் பேர் வைக்கணுமா வேற பேர் வச்சு பாருங்க இப்படி வேற பேர் வச்சு அவுட்புட் எப்படி வருது அதே அவுட்புட் தான் வருதான்னு பாருங்க இல்ல உங்களால கெஸ் பண்ணி சொல்ல முடியும்னா இப்பவே சொல்லுங்க சேம் அவுட்புட் தான் சேம் அவுட்புட் தான வரும் கரெக்ட் தான் இப்போ நீங்க டிஸ்ப்ளே ன்னு குடுக்குறீங்கன்னா இங்கேயும் get பேர் தான மாத்தி இருக்கோம் get minimum balance இங்கேயும் get minimum balance ன்னு பேர் தான மாத்தி இருக்கோம் அப்புறம் ஏன் get getterங்கற வார்த்தை எல்லாம் சொல்றீங்க அப்படினா அத நம்ம பின்னாடி சொல்றேன் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் போஜோ கிளாसेस னு சொல்லுவோம் plain old java object போஜோ அப்படினு இதெல்லாம் சொல்லுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் எக்லிப்ஸே டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன் கிரியேட் பண்ணி கொடுக்கும் எனக்கு தான் இது டைப் பண்ண தெரியுமே எனக்கு ஏன் இத நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படினா இப்போ ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்க பிரச்சனை இல்ல இதே மாதிரி 50 வேரியபிள் வச்சிருந்தீங்கனா 50 மெத்தட் டைப் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் ஏனா இதுல யோசிக்கிறது எதுமே இல்ல அதனால ரிட்டர்ன் ஆகணும் அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும் அவ்வளவுதான் இதெல்லாம் எக்லிப்ஸே கொடுக்கும் அதனால தான் இந்த get அப்படிங்கறதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் மற்ற பேர் வச்சாலும் தப்பு இல்ல சரி இது ஒரு பிரைவேட் வேரியபிளை எடிட் பண்ண ஒரு பிரைவேட் வேரியபிளை access பண்றது அதாவது அந்த வேல்யூ என்னங்கறதை வேற ஒரு கிளாஸ்ல இருந்து view பண்றது அதுக்கு get அப்படிங்கற மெத்தட் இருக்கு இதே மாதிரி இன் கேஸ் நீங்க தேவைப்பட்டா ஒரு ஆஃபர் சொல்றேனே இந்த பேங்க் 2500 ரூபாய் நாங்க மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கோம் ஒருவேளை யாரெல்லாம் 10000 ரூபாய்க்கு மேல மினிமம் பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்றாங்களோ அவரேஜா அவங்களுக்குலாம் நாங்க இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்கிறோம் நீங்க வேணும்னா உங்களோட மினிமம் பேலன்ஸை 10000 ன்னு மாத்திக்கோங்க அப்படி 10000 ன்னு மாத்திட்டீங்கன்னா நாங்க வேற ஒரு இன்ட்ரஸ்ட் ரேட்ல உங்களுக்கு பணம் கொடுக்கிறோம் அப்படினு சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்ப நான் இந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டை கஸ்டமர் மாத்துறதுக்கு கஸ்டமருக்கு ரைட்ஸ் கொடுக்கிறோம் மாத்திக்கலாமா அப்படினா மாத்தலாம் எப்படி தெரியுமா get method இருக்கிற மாதிரியே set அப்படினு ஒரு மெத்தட் இருக்கு அப்போ செட் பண்றது எதை செட் பண்றீங்க மினிமம் பேலன்ஸை செட் பண்றீங்க அப்ப கண்டிப்பா அது void தான் set minimum balance அப்படினு கொடுத்து கஸ்டமர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு வேல்யூ வாங்குறீங்க அந்த வேல்யூவை வாங்கி நீங்க இங்க இந்த மினிமம் பேலன்ஸ்ல செட் பண்ணலாம் அந்த வேல்யூவை இந்த மினிமம் பேலன்ஸ்ல இப்படி செட் பண்ணலாம் அப்ப கஸ்டமர் என்ன வேல்யூ கொடுத்தாலும் செட் ஆயிருமே ஆமா என்ன வேல்யூ கொடுத்தாலும் செட் ஆயிரும் ஒருவேளை இல்ல அது 2500 ரூபாய்க்கு மேல தான் இருக்கணும் இல்ல 3000 ரூபாய்க்கு மேல தான் இருக்கணும் இல்ல கண்டிப்பா 10000 ரூபாய் இருக்கணும் அந்த மாதிரி ஏதோ கண்டிஷன்லாம் இருந்துச்சுனா இங்க ஒரு if சேர்த்துக்கலாம் if value is greater than 2500 only then set this அப்படினு நம்ம சேர்த்துக்கலாம் அப்ப கண்டிப்பா நல்லா பாத்துக்கோங்க செட் மெத்தட் இப்போ நீங்க இத ட்ரை பண்ண போறீங்க இப்போ செட் மெத்தட் கொடுத்தீங்கனா கண்டிப்பா என்ன கொடுக்கணும் கண்டிப்பா ஆர்குமென்ட் கொடுக்கணும் அப்பதான் அந்த வேல்யூ போய் செட் ஆகும் அது மாதிரி செட் மெத்தட்ல கண்டிப்பா ரிட்டர்ன் டேட்டா டைப் தேவையில்லை void கொடுத்தாலே போதும் ஏனா ஜஸ்ட் அங்க போய் செட் தான் பண்ணப் போறோம் அப்ப நான் இத அப்படியே காப்பி பண்ணி எங்க என்னோட bank classல set method அப்படினு நான் இத பேஸ்ட் பண்றேன் இப்போ இத ட்ரை பண்ணுங்க set method ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க இப்படி செட் பண்ணதுக்கு அப்புறமா get minimum-ஐ கால் பண்ணி பாருங்க முதல்ல minimum கால் பண்ணிருக்கீங்கல இப்போ செட் பண்ணிருக்கோம்ல இதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு தடவை மினிமமை கால் பண்ணுங்க திரும்ப ஒரு தடவை system.out.println ன print பண்ணுங்க சரியா அதாவது உங்களோட bank classல இருக்கிற main method இங்க பேஸ்ட் பண்றேன் main method இப்படி இருக்கு இது உங்க bank classல இருக்கிற main method உங்களோட bank classலயா sorry account holderல இருக்கிற main method உங்களோட bank classல values இப்படி இருக்கு இந்த method மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிட்டு சொல்றீங்களா இப்படி செட் ஆகுதா வேல்யூவை இப்படி மாத்த முடியுதா 2500 ரூபாய்க்கு மேல கொடுத்தா மாத்தணும் இல்லனா மாத்த கூடாது ரெண்டு வேல்யூவே கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் செட் மினிமம் பேலன்ஸ் நான் மாத்தி எழுதிட்டேனோ இந்த இடத்துல ஆமாங்க இந்த இடத்துல சாரி அந்த மெத்தட கால் பண்ணிருக்கணும் நான் கால் பண்ணாம விட்டுட்டேன் நல்ல பாயிண்ட் செட் மினிமம் பேலன்ஸ் நான் சொன்ன இந்த இடத்துல 3000 கொடுத்து பாருங்க வேல்யூ எப்படி மாறுதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் சும்மா 2500 க்கு கீழே ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து பாருங்க அப்பவும் எப்படி மாறுதுன்னு பாருங்க இந்த லைனை சேர்த்துக்கோங்க இந்த செட் மினிமம் பேலன்ஸ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் 3000 கொடுத்து பாருங்க less than 2500 கொடுத்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இப்போ நம்ம பண்றது தான் கெட்டர் செட்டர்னு சொல்லுவாங்க பின்னாடி இந்த கெட்டர் செட்டரை அட்வான்ஸ் ஜாவால இத நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் இத நான் இப்ப சொல்லி வைக்கிறேன் இப்போ நான் இதல கூட காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அட்வான்ஸ் ஜாவாலாம் போனீங்கன்னா போஜோ கிளாसेस POJO போஜோ அப்படினு இத சொல்லுவாங்க pojo.com போஜோ கிளாஸ் எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் இத சொல்லுவாங்க போஜோ plain old java object சரியா java t-point tutorials in hand ன்னு ஒரு சைட் இருக்கா ओके சும்மா என்னன்னு பாப்போம் அதுல என்ன கொடுத்திருக்காங்க போஜோங்கிறது போஜோ கிளாஸ் java docs லியே கூட பார்க்கலாம் கொடுத்திருக்காங்களா போஜோ சர்வீஸ் இன்ஜின்லாம் கொடுத்திருக்காங்களா முதல்ல இங்க சிம்பிளா என்னங்கறத பாத்துக்கலாம் போஜோ கிளாஸ் இந்த பாருங்க java pojo class should be accessible to all the classes அப்ப அந்த pojo class பப்ளிக்கா இருக்கணும் the variables declared in java pojo class should be private a java pojo class should contain a default constructor அத நாம என்ன கொடுக்கல அத அடுத்து கொடுப்போம் a java pojo class must provide getter and setters which should be declared public to let our outer world interact with it easily அவ்வளவுதாங்க சரியா யாரோ ஒருத்தரோட நாய்ஸ் இருக்கு நான் மியூட் பண்ணிக்கிட்டமா அவங்கள இதுதாங்க போஜோ கிளாஸ் சரியா இந்த மாதிரியான போஜோ இந்த கொடுத்திருக்காங்களா போஜோ கிளாஸ் எல்லாமே பிரைவேட் கொடுத்திருக்காங்களா எல்லாத்துக்குமே கெட்டர் செட்டர் கொடுத்திருக்காங்களா எப்படி கெட் செட் அப்படினு கொடுத்திருக்காங்களா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருப்பாங்க சரியா இது எதுக்காக இந்த மாதிரியான போஜோ கிளாஸ் can be easily converted to json or xml or other format ரொம்ப ஈஸியா கன்வர்ட் பண்ணிர முடியும் இத அப்ப json னா என்ன xml னா என்ன அத நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல அது பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரி அப்ப நம்ம கிட்டத்தட்ட இப்போ இந்த டாபிக் முடிச்சதோட எது வரைக்கும் பேசி முடிச்சிட்டோம் inheritance முடிச்சிட்டோம் polymorphism முடிச்சிட்டோம் encapsulation முடிச்சிட்டோம் அடுத்து நமக்கு மீதி இருக்குது abstraction கரெக்ட்டா அப்ப அடுத்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது abstraction னா என்ன abstraction na enna discuss pannom abstraction gradhu showing only necessary data and hiding the unwanted showing only necessary and hiding unwanted data idha abstraction nu paathom eppadi abstraction achieve pandrathu illa yen achieve pananum indha madriyana abstraction na yen kathukanum appadina sela samayathila unmaiyiye namakku oru class la sela implementation enna engradhu theriyadhu அப்ப அந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் தெரியாத டைம்ல அத டிஃபைன் பண்ண முடியாது கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் சொல்றது கிளாஸோட மெத்தட் டெஃபினிஷன்ஸ் ஒரு மெத்தட் என்ன பண்ணும்ங்கறதை சில சமயத்துல சொல்ல முடியாது உண்மையிலேயே சொல்ல முடியாது எப்படி இப்ப நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் இந்த இடத்துல சரியா இப்போ வந்து பப்ளிக் கிளாஸ் ஃாதர் அப்படினு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் பப்ளிக் ஸ்டாட்டிக் void mainலாம் வைக்கனா வச்சுக்கலாம் இல்லனா விட்டுறலாம் இப்போ அப்பா வந்து நல்ல ஹார்ட் வர்க் பண்றார் நல்ல ஹார்ட் வர்க் பண்ணி தன்னோட பசங்கள எல்லாம் நல்லா படிக்க வைக்கணும் அப்படி நினைக்கிறார் அப்ப கடன்லாம் வாங்கி படிக்க வைக்கிறார் சரியா கடன்லாம் வாங்கி படிக்க வைக்கிறார் இப்ப கடன் வாங்கி படிக்க வைக்கிறாருங்கிறது என்ன சொல்றது கெட் லோன் நிறைய லோன் வாங்குறாரு நிறைய பேர்ட்ட கடன் வாங்குறாரு கடன் வாங்கி பசங்க எல்லாம் படிக்க வைக்கிறார் சரி நல்ல விஷயம் இவ்ளோ கடன் வாங்குறீங்களே எப்படி ரீபே பண்ணுவீங்க பையனுக்கு வாங்குறீங்க பொண்ணுக்கு வாங்குறீங்க நல்லா படிக்க வைக்கணும்ங்கிறது நல்ல விஷயம் தான் எப்படி ரீபே பண்ணுவீங்க அது ஆண்டவன் விட்ட வழி பின்னாடி பாத்துக்கலாம் இந்த பசங்க எல்லாம் பெரிய ஆளாயி அவங்க அடைப்பாங்க இல்லனா நானே பின்னாடி ஹார்ட் வர்க் பண்ணி அடைச்சிடுவேன் அப்ப இப்போதைக்கு அவர்கிட்ட எப்படி ரீபே பண்றதுங்கற ஐடியாவே இல்ல அப்ப ஐடியாவே இல்லனா அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் void ரீபே எப்படி ரீபே பண்றதுன்னு அவர் யோசிக்கல இன்னும் அப்ப யோசிச்சாதானே இத டிஃபைன் பண்ண முடியும் ஓபனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுத்து இன்னும் யோசிக்கவே இல்ல அதனால டிஃபைன் பண்ண முடியாது ஒரு மெத்தட டிஃபைன் பண்ண முடியல அப்படினாலே டிஃபைன் பண்ண முடிஞ்சா அது ஃபுல் ஃபீல்ட் மெத்தட் டிஃபைன் பண்ண முடியலனா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அதனால அப்ஸ்ட்ராக்ட்ங்கற கீவேர்ட கண்டிப்பா இதல சேர்க்கணும் இது லெசன் நம்பர் 1 சரியா மெத்தட டிஃபைன் பண்ண முடியல அதனால செமிகோலன் வச்சு முடிச்சிரோம் அதனால அப்ஸ்ட்ராக்ட்ங்கற கீவேர்ட சேர்க்கணும் இது லெசன் நம்பர் 1 சரி அப்ப அப்ஸ்ட்ராக்ட்ங்கற கீவேர்ட சேர்த்தாச்சு வாட் இஸ் கிளாஸ் அப்படிን கேட்டா கிளாஸ் இஸ் a template அதை இன்னும் கொஞ்சம் டீடைல் பண்ணுங்களேன் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல டெம்ப்ளேட் ஒரு கிளாஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட்ல வேரியபிள்ஸ் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ல மெத்தட்ஸ் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ல கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதனால தான் நாங்க அதை ஃபுல்லா என்னன்னு சொல்ல முடியாம கிளாஸ் இஸ் a template னு சொல்றோம் அப்படி இல்லனா கிளாஸ் இஸ் a blueprint னு சொல்றோம் சரி கிளாஸ் இஸ் a template நோ இல்ல கிளாஸ் இஸ் a blueprint நோ சொல்றது சரி இப்போ கேள்வி என்ன அப்போ இந்த டெம்ப்ளேட்ல இந்த மெத்தட நீங்க ப்ராப்பரா டிஃபைன் பண்ணலையே இத அப்ஸ்ட்ராக்ட்டா விட்டுட்டீங்களே அப்போ உங்க கிளாஸும் ப்ராப்பரான ஒரு கிளாஸ் இல்லன்னு சொல்லலாமே ஏனா ஒரு கிளாஸ்னா டெம்ப்ளேட் டெம்ப்ளேட்ல எல்லாத்தையும் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிருக்கணும்ல நீங்க இந்த மெத்தட டிஃபைன் பண்ணிருக்கீங்க ஓகே ஆனா இந்த மெத்தட டிஃபைன் பண்ணாம விட்டுட்டீங்க அதனால if at least one method in a class ஒரு கிளாஸ்ல ஏதாவது ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்ட்டா இருந்தா கூட whole class is abstract அப்போ இந்த இடத்துல abstractங்கற கீவேர்டை சேர்க்கணும் அப்படி கீவேர்டை சேர்க்கலனா இது எனக்கு எரர் காமிக்கும் இப்படி சேர்க்கலனா இவ்வளவுதாங்க abstraction பேசிக்கா நான் தெரிஞ்சிக்க வேண்டிய abstraction இவ்வளவுதான் சரி இப்போ நான் இதே மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் என்னோட ஃபோல்டர்ல father னு கிளாஸ் இருக்கா ஃாதர்லாம் இருக்கு parent இருக்கா என்ன பேர்ல கிரியேட் பண்றதுன்னு பாப்போம் PQRS parent இல்ல நான் parentங்கற நேம்ல இதே கிளாஸை கிரியேட் பண்றேன் சரியா இப்போ இங்க கிளாஸ் parent அப்படிን கிரியேட் பண்றேன் இத சேவ் பண்றேன் documents java parent.java அவ்வளவுதான் நீங்களே இதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க அடுத்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணப் போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிஸ்கஷனே ரொம்ப நல்லா இருக்கும் இத பண்ணிட்டு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் இப்போ இந்த கிளாஸ்ல மெயின் மெத்தட் இல்ல சும்மா தான் கொடுக்கல வேணும்னா இந்த கிளாஸ்ல மெயின் மெத்தட் கொடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல இப்போ இதுக்கு ஒரு child class கிரியேட் பண்றேன் இல்ல இந்த கிளாஸை இன்னொரு கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ணப் போறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து இப்படி ஒரு கிளாஸ் இருக்கு நான் வேற ஒரு கிளாஸ் இப்போ ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண அக்கவுண்ட் ஹோல்டர் கிளாஸ் இருக்கு இந்த அக்கவுண்ட் ஹோல்டர் கிளாஸ்ல இருந்தோ இல்ல இதுக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேனே parent access பண்றதுக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் public class abstract caller அப்படின ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் சும்மா தான் இதுக்கு இப்படி பேர் வச்சிருக்கேன் சரியா அந்த abstract class-ஐ கால் பண்ணுவோம்ங்கறதுக்காக இப்போ public static void main string array arguments இதெல்லாம் கொடுத்தாச்சு இப்போ என்னோட abstract class பேர் என்ன parent அதுக்கு pp அப்படின ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் equals to new parent இப்போ pp.pp. ரெண்டு மெத்தட் இருக்கு என்ன ரெண்டு மெத்தட் இருக்கு get loan அப்படின ஒரு மெத்தட் இருக்கு இதுக்குள்ள ஏதாவது மெசேஜ் வேணா கொடுத்து வச்சிருக்கேன் system.out.println getting loans அப்படின மெசேஜ் கொடுத்துக்கிறேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாவே டிஸ்ப்ளே பண்றேன் சரியா இப்படி இருக்கு இங்க போய்ட்டு get loan அப்படிங்கற மெத்தட கால் பண்றோம் அதுக்கு அப்புறமா pp.repay அப்படிங்கற மெத்தடையும் கால் பண்றோம் அவ்வளவுதான் நமக்கு நம்மளோட வேலை இந்த கிளாஸ்ல இத சேவ் பண்ணிறேன் abstract caller னு ஒன்னு abstract caller.java அப்படின ஒன்னு bank னு ஒன்னு இது ரெண்டையுமே இங்க வெச்சிருவோம் बैंक ये बैंक लिए parent இல்லையா parentங்கறத கால் பண்றதுக்கு bank-ஐ காப்பி பண்ணிட்டேன் parent னு ஒரு கிளாஸ் இருக்கு இது abstract-ஆ இருக்கு இங்க நடக்குது சரி அது இருக்கட்டும் இன்னொரு ட்ரை பண்ணி பாப்போம் இப்படி parent னு ஒன்னு இருக்கு இந்த parent-ஐ கால் பண்ற abstract caller ஒருத்தர் இருக்கு இதையும் கிரியேட் பண்ணுங்களேன் இந்த ரெண்டு கிளாஸையும் கிரியேட் பண்ணுங்களேன் இப்போ java c parent java c parent.java सरी जावा सी abstract caller.java error line number 7 parent is abstract ninga or parent adhaadu parent class na parent class nenichikka koodadhu nammaloda class name parent seriya parent is abstract cannot be instantiated ena idu rendu child parent relationship la illa nalla paathukonga na theriyama parent nu per vechiten avladha seriya parent is abstract namma or class vechirukom adu abstract class cannot be instantiated आमा और abstract class को object create पन्ना मुड़िया द instantiation अपडेंगे रहता object creation और abstract class को object create पन्ना मुड़िया द create पन्ना कूड़ा ये object create पन्ना इन्हें पढ़ेंगे object इंगे रहते इन्हें दे object इंगे रहते memory reference इन द ऐडा तो कुल्ला उंगलो उल्ला उट्टो ना इन द ऐडा तो कुल्ला निंगे बुढ़िया object आ उल्ला बंदिंगे ना इन द activity इन्हें पढ़ने दिन कैपिंगे सोललाम प्रचने इल्ला इन आक्टिविटी केपींगा आक्टिविटी एंगे डेफिनेशन इल्ल और अब्स्ट्रैक्ट क्लास को ऑब्जेक्ट क्रिएट पन्नवे मुडियादु अब्स्ट्रैक्ट क्लास को अंद ऑब्जेक्ट क्रिएशन दा इंस्टेंसिएशन सरिया सरी अब अब्स्ट्रैक्ट क्लास को ऑब्जेक्ट क्रिएट पन्ना मुडियादु अब इंद मेथड एप्पडी कॉल पन्नुवींगा अंद मेथड कॉल पन्ना मुडियला ओके इंद मेथड वंदु अब्स्ट्रैक्टा इरुक्ku ओके अब इत मेथड एप्पडी कॉल पन्नறது அப்படினா அதுக்கு தான் அப்ப இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது ஆனா இந்த கிளாஸ்க்கு चाइल्ड கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்ப चाइल्डோட ஆப்ஜெக்ட் பேரண்டோட ஆப்ஜெக்ட்டா ஆக்ட் ஆகுறது தான இன்ஹெரிட்டன்ஸ் கரெக்ட்டா அப்ப அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் அப்ளை பண்ணி இந்த கிளாஸை இப்ப चाइल्डா மாத்துறேன் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படினு கொடுக்கிறேன் இப்ப பேரண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா அப்ஸ்ட்ராக்ட் காலர் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் காலர் इंगे अब्स्ट्रैक्ट कॉलर इन इतना गेट लोन रीपे अभी कॉल पड़ूंग इरर वर्दा पारें ऐसा इं नम क्रियेट पड़ी पेरेंट क्लास ऑब्जेक्ट चाइल्ड क्लास ऑब्जेक्ट अब चाइल्ड क्लास ऑब्जेक्ट वे मेथड गेट लोन कॉल पड़ला रीपे कॉल पड़ला अब ना चाइल्ड क्लास ऑब्जेक्ट क्रियेट पड़ी इप्ली ट्राई पड़ी एरर वर्दा इत फिक्स आयिरुच्चा अभी पाँच इतना अब्स्ट्रैक्ट कॉलर कुडुक्कुरेन पेरेंट बदल अब्स्ट्रैक्ट कॉलर इंगे अब्स्ट्रैक्ट कॉलर कुडुक्कुरेन ओके இப்போ போய் கம்பைல் பண்ண போறேன் जावा सी सर एक्सटेंड குடுக்கல சார் கரெக்ட் நல்ல பாயிண்ட் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படினு கொடுத்துருவோம் இப்போ जावा सी अब्स्ट्रैक्ट caller.java ஆமா அப்ஸ்ட்ராக்ட் காலர் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படினா ஏன் அது சொல்றாங்கன்னு தெரியல அது பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் does not override abstract method repay அப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா பேரண்ட் ரீபேன்னு ஒரு மெத்தட் வச்சிருக்காரு ஓகே அதுக்கு அவர் டெஃபினிஷன் கொடுக்கல அப்ப அவர் டெஃபினிஷன் கொடுக்கலனா நீ கொடுப்பா உங்க அப்பா அம்மா தானே அப்ப அவங்க எதை சரியா செஞ்சிட்டு போலியோ அந்த வேலையை நீ உன் லைஃப்ல பண்ணு அப்பா அம்மாட்ட இருந்து அந்த ஆக்டிவிட்டி வேணும்னு நினைச்சா அந்த ஆக்டிவிட்டி அவங்க அப்ஸ்ட்ராக்ட்டா வச்சிருக்காங்க அத நீங்க ஒரு சைல்டா நீங்க அத கண்டிப்பா டிஸ்கிரைப் பண்ணுங்க கரெக்ட் தானே அப்பா அம்மா விட்டுட்டு போற பாதியிலே விட்டுட்டு போற எந்த ஆக்டிவிட்டிக்கும் யார் பொறுப்பு அது சொத்துக்கும் பசங்க தான் பொறுப்பு கடனுக்கும் பசங்க தான் பொறுப்பு அப்ப அவங்க எதெல்லாம் அவங்க லைஃப்ல கொண்டு போயிட்டாங்களோ அதுக்கெல்லாம் அவங்க எதெல்லாம் விட்டுட்டு போறாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பு அதேதான் இங்கேயும் ஒரு பேரண்ட் கிளாஸ் எதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட்டா விட்டுட்டு போதோ அதையெல்லாம் டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய இல்ல அதையெல்லாம் டிஃபைன் பண்ண வேண்டிய இன்சார்ஜ் சைல்டுக்கு உண்டு ஆனா चाइल्ड ना पन्ना माटेनु सोल्रदुक्काना राइट्स उंडु रेंडुमे उंडु रेंडेयमे डिस्कस पण्णुवोम इप्पो चाइल्डुक्कु इप्पो एन्ना तेरियुमा पेरेंट एदे अब्स्ट्रैक्टा विट्टुट्टु पोयिटारो अदा चाइल्ड डिफाइन पण्णनुम अदान केक्कुरांगा does not override नींगा ओवरराइड पण्णलिये अब्स्ट्रैक्ट मेथड अप्पडिना अप्पो ओवरराइडिंगना एन्नदु अदे मेथड सिग्नेचरல நான் என்னோட own definition கொடுக்கிறது இதே signature எடுத்துக்குவேன் இந்த signature எடுத்துட்டு abstract caller க்கு போயிட்டு मेन मेथड के वेली डेफिनेशन अब डेफिनेशन को अब्स्ट्रैक्ट कीवर्ड अब डेफिनेशन को सिस्टम डॉट आउट डॉट प्रिंटलन I'll pay on behalf of my parents ना कुछ बदला अभी रीपे डेफिनेशन इप्ली डेफिनेशन को इप्पो ना इप्पो क्लियर पड़े जावा सी अब्स्ट्रैक्ट कॉलर डॉट जावा ओके जावा अब्स्ट्रैक्ट कॉलर गेटिंग लोन्स आई विल पे ऑन बिहाफ ऑफ माय पेरेंट्स रेंडु वंदिरुच्चा नींगलुम इद कुडुत्तु पारुंगले இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஏன் சைல்டு கிளாஸ் அங்கே இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இங்கே டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. புரிஞ்சதுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அப்ஸ்ட்ராக்ஷன் கற்றுக்கிட்டுறீங்கன்னா ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாக இருந்ததுன்னா அதோட சைல்டு கிளாஸ் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வேறு சாய்ஸ் கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாதுன்னா சைல்டு கிளாஸுக்கு தான் க்ரியேட் பண்ணணும். சைல்டு கிளாஸ் வச்சு தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் முக்கியமான பாயிண்ட். இதில் இன்னொரு ஒரு ஆங்கிள் இருக்குது. சரி, பேரண்ட் வந்து ரீபே பண்ணுறேன்னு சொன்னார், பையனும் அந்தளவு வளரணும்ல. ஒரு சின்ன பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். உங்கள் அப்பா ரீபே பண்ணலப்பா ஃபஸ்ட் இயர் ஃபீஸை செகண்ட் இயர் போகும்போது, அதனால் நீ ரீபே பண்ணு அப்படின்னு பையனை ஃபோர்ஸ் பண்ணுறதுங்கிறது தப்பு. கரெக்டாக? அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நானும் இன்னும் ஃபுல்ஃபில்டு கிளாஸாக மாறலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் பையனுக்கும் உண்டு. அதாவது இது அவர் ரீபே பண்ண வேண்டான்னு நினச்சா ரீபே பண்ணாமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ரீபேங்கிற மெத்தடை கால் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ என்ன கேட்பாங்க தெரியுமா? சரி, நீ ரீபேங்கிறத டிஃபைன் பண்ண வேண்டாம், ஆனால் ஒன்று நீ அப்ஸ்ட்ராக்ட்னு ஒத்துக்கோ. ஏன்னா அப்பா அம்மாவோட டியூட்டி நீ இன்னும் முடிக்கிற அளவு நீ வளரலையில்ல, அப்போ நீ ஒரு ஃபுல்ஃபில்டு கிளாஸ் கிடையாதுப்பா, நீ வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அதனால் இதை நீ ஒத்துக்கோ அப்படின்னு கேட்பாங்க. இது புரியுதா? அதாவது சைல்டும் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கலாம். அதான் நமக்கு வந்த ஃபஸ்ட்டு எரர் மெசேஜ். இப்போ நான் இந்த சைல்டு அப்ஸ்ட்ராக்டாக கொடுக்கல, ரீபேங்கிறதையும் டிஃபைன் பண்ணலை, சரியா? காலும் பண்ணலை, டிஃபைன் பண்ணலை, காலும் பண்ணலை. இப்போ போகிறேன் ஜாவா சி அப்ஸ்ட்ராக்ட் காலர் டாட் ஜாவா அப்படின்னு கால் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ட் ஃபஸ்ட் எரர் என்ன? அப்ஸ்ட்ராக்ட் காலர் இஸ் நாட் அப்ஸ்ட்ராக்ட் தான். அது அப்ஸ்ட்ராக்டாகவும் இல்லை, ஓவர் ரைடும் பண்ணலை. ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படிங்கிறதான் பாயிண்ட். அதனால தான் ஆரோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பப்ளிக் கிளாஸ் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இங்கே கொடுத்துக்கலாம், தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். அப்போ இது அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தா அடுத்து ஒரு கேள்வி வந்துடும். என்ன வந்துடும்? இது அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு திரும்ப ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, அப்போ இந்த கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரணும். வரோமா பார்ப்போம். எரர் லைன் நம்பர் 7, அப்ஸ்ட்ராக்ட் காலர் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கேனாட் பி இன்ஸ்டன்ஷியேட்டட். எப்படிங்க இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிங்க? அதை எப்படி பெர்மிட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்போ நான் இந்த ரெண்டு லைனையும் இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னு போய் பார்க்க போகிறேன். ஜாவாசி அப்ஸ்ட்ராக்ட் காலர், எரர் எதுவும் இல்லை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அப்ஸ்ட்ராக்ஷனோட ஃபஸ்ட் லெவல், சரியா? இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, எப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணுறது, அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எப்படி வேறு கிளாஸ்லேருந்து கால் பண்ணுறது, அப்போ அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பார்த்துருக்கோம், சரியா? இதோட ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் இதில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இதில், அப்ஸ்ட்ராக்டும் ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாகவும் ஃபைனலாகவும் இருக்கலாமா? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். Can we have a class as both abstract and final? அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஃபைனல் கிளாஸ் பற்றி நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம்? ஒரு கிளாஸ் ஃபைனலாக இருந்தால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஃபைனல் கிளாஸ் அதான் நம்ம படிச்சிருக்கோம். ஃபைனல் கிளாஸ் can't be inherited. அப்ஸ்ட்ராக்ட் பற்றி என்ன படிச்சிருக்கோம்? abstract class can't be instantiated. சரி, abstract classக்கு கண்டிப்பாக சைல்டு கிளாஸ் வேணும், சரியா தப்பா? அப்படி இல்லைன்னா அந்த கிளாஸில் இருக்கிற மற்ற மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக அப்ஸ்ட்ராக்ஷன் கற்றுக்கிட்றீங்கன்னா abstract class needs child classes, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ். ஃபைனல் கிளாஸுக்கும் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ ஒரு கிளாஸை ஃபைனலாகவும் அப்ஸ்ட்ராக்டாகவும் கொடுத்தா எரர் காமிக்கும். வேணால் ட்ரை பண்ணிப்போம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபைனல் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஒரே கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டாகவும் ஃபைனலாகவும் கொடுக்கலாமா? ஜாவா சி அப்ஸ்ட்ராக்ட் காலர் டாட் ஜாவா. எரர் இல்லீகல் காம்பினேஷன் ஆஃப் மாடிஃபையர்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல். ஒரே கிளாஸ் ஃபைனலாகவும் அப்ஸ்ட்ராக்டாகவும் இருக்கக்கூடாது. ஒன்று அது ஃபைனலாக இருக்கணும், இல்லை அப்ஸ்ட்ராக்டாக இருக்கணும், சரியா? இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ओके இன்னும் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட நெக்ஸ்ட் லெவல் தான் டைனமிக் பைண்டிங்னா என்னன்னு படிக்கணும் அதோட சேர்ந்து தான் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு படிக்கணும் அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அது உங்களுக்கு தெரியும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு வா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு அதுல கன்ஸ்ட்ரக்டர் இப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணா எரர் காட்டுமா உடனேவே பாத்துறலாம் ஏனா இதுவே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தானே இப்படி கொடுத்து இத சேவ் பண்ணோம்னா எரர் காட்டுமா அப்படிங்கறத பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு அங்க எந்த வேலையும் இல்ல ஏனா கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறதே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கால் ஆகுது அப்ப ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ண முடியாது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குனா கன்ஸ்ட்ரக்டர் வச்சு என்ன பண்றது அப்படினு நினைச்சு எரர் எதுவும் வரும்னு பார்த்தா எரர் எதுவும் வரல ஏன் எரர் வரல ஆப்ஜெக்ட்டே கிரியேட் பண்ண முடியாத ஒரு கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியுது ஏன் உங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டு வாங்க சரியா அத நம்ம அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா சொல்லுங்க சரி அப்படினா நம்ம இத அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம்